மக்கள் மருந்தக திட்ட பயனாளிகள் மற்றும் மருந்தக உரிமையாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடுகிறார். நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையிலும் எளிதிலும் மருந்துகள் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் நாடு முழுவதும் 8600 மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் குறித்தும் குறைந்த விலையிலான மருந்துகளை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் மக்கள் மருந்தக வாரம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு மக்கள் மருந்தக உறுதி யாத்திரை, தாய் சக்தி சமான், குழந்தைகளுக்கான மக்கள் மருந்தகம், மக்கள் மருந்தக விழிப்புணர்வு திட்டம், மக்கள் மருந்தக ஆரோக்கிய மேளா போன்ற திட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று கலந்துரையாடுகிறார். இதன் பின்னர் மக்கள் மருந்தகம் நிறைவான பயன் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருந்து மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் காணொலி மூலம் கலந்து கொள்வார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது.